நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது? சோர் வெடிச்ச தண்ணி. ஐயே வேணாம். இதான் நீ குடிக்கணும். ராத்திரி எல்லாம் உனக்கு காய்ச்சல் 102 டிகிரி தெரியும்ல? அம்மா கிட்ட சொல்லி 2 இட்லி குடுக்க சொல்ல. அப்படியே மிளகா பொடியும் கூட கார சட்னியும் குடுக்க சொல்றேன். ஆசைய பாரு, அம்மா உனக்கு ரெஸ்ட் வாங்க போயிருக்கு. அப்பா, காய்ச்சலை விட நீங்க தர சாப்பாடுதான் பயங்கர டார்ச்சரா இருக்கு. என்னக்கா, யார் போன்ல? வேற யாரு? அவன் தான் பண்ணுவான்னு பார்த்தேன். சும்மா போன பார்த்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காம படுத்து தூங்கு, அப்பதான் காய்ச்சல் சரியாகும். நான் அத்தனுக்கு போன் பண்ணி பாக்குறேன். என்னடி, அவனுக்கு ஃபோன் பண்ணியே இல்லையா? எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குடி. திரும்ப திரும்ப ஃபோன் போட்டு அவன் எடுக்கலன்னா டக்குன்னு எதிர்த்தாப்புல வந்து நிப்பான். ரொம்ப ஓவரா தான் ஃபீல் பண்றேன்ல? ஏன், மீனாட்சி எப்பவுமே கரெக்டா தான் ஃபீல் பண்ணுவா. மனசே சரியில்லை, உடனே கிளம்பி வந்துட்ட. என்னடி சந்தோஷப்படுவோம் பார்த்தா இப்படி கண்ணு கலங்கிட்டு இருக்கிற? என்ன அரை மணி நேரம் பாக்குறதுக்காக நீ 2 நாளா வேஸ்ட் பண்றியே, பரவாயில்ல. சாமியை பாக்குறதுக்காக 40 நாள் விரதம் இருக்கிறது இல்லையா? நான் என்ன சாமியா? ஆமா, பொன்சாமி. பொஞ்சாதே கேள்விப்பட்டிருக்கேன், பொன்சாமி புதுசா இருக்கு. நீ என் சாமி, பொன்சாமி. என்னடா இது? சூடான இட்லி, சுவையான கார சட்னி. மீனாட்சி. என்ன மீனாட்சி? என்னடா மீனு? அடடா, உட்கார முடியலனா அப்படியே என் தோல்ல சாஞ்சிக்கிறியா? ஒண்ணும் வேணாம். தூக்கம் வந்தா மாமா மடியில படுத்துக்க. ஹலோ, நான் நல்லா இருக்கேன். இட்லி அது சாப்பிடு மீனாட்சி. ஏய், எப்படா இட்லி வாங்கணும்னு தோணுச்சு உனக்கு? காய்ச்சல்னா எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். இந்த பால் கஞ்சின்னு உப்பு சப்பு இல்லாமல் கொடுத்துருப்பாங்க, அதான் கார சாரமாக இருக்கட்டுமேனு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே தோணுச்சு கார சாரமாக 2 இட்லி சாப்பிட்டா நல்லா இருக்குமேனு. எப்படி, நீ நினைச்ச அடுத்த செகண்டே மாமா இட்லியும் கொய்யுமா வந்து நின்னல்ல? மீனாட்சி. என்ன? உன் கையெல்லாம் அழுக்கா இருக்குல்ல? அதுக்கு இல்லை, நீ எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவணும். சரி, நான் வேற கையெல்லாம் கழுவி சுத்தமா வந்திருக்கேன்.
வேணும்னா நானே உனக்கு ஊட்டி விடலன்னு பாக்குறியா? ஒரு கொடைக்கானல் மூணாருன்னு என்ன? சுதா வந்தா என்ன நினைப்பா? அப்போ ஓகேன்றியா? அவ உள்ள வந்துட போறா, சீக்கிரமா ஊட்டி விடுன்றியா? அதானே? ஆஹா, இந்த அப்ரூவல் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே.